Students, welcome back. In the video, we will see exercise 3.15. Payirchi 3.15. So, in the Kelvin, y is equal to 1 by 2x in the nearest summon part. Nearest summon part. Linear. This is the same thing. விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் எக்ஸோட மதிப்பு 9 எனில் y ஐ காண்க, y 7.5 எனில் x ஐ காண்கன்றாங்க. இந்த y is equal to 1 by 2x க்கான ஒரு படம் வரைய சொல்றாங்க. இது என்ன விதமான மாறுபாடு இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க, அது முதல் கேள்வி. அப்புறம் x is equal to 9னா y என்னவா வரும், y is equal to 7.5னா x என்னவா வரும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Graph the following linear function. Linear function நம்ம ஏற்கனவே இத முன்னாடி எக்ஸசைஸ்லயே படிச்சிருக்கோம். ஒரு x ஓட மதிப்பு பவர் 2ல வந்தா நான் என்ன சொல்லிருக்கேன்னா குவாட்ராட்டிக் அப்படினு சொல்லி இருக்கோம், அல்லது இருபடி அப்படினு சொல்லி இருக்கோம். அதே x பவர் 3னா நம்ம கியூபிக்னு சொல்லி இருக்கோம், முப்படினு சொல்லி இருக்கோம். அதே மாதிரி x மட்டும் இருக்குது, 2 3 நம்ம x மட்டும் இருக்குனா இது நம்ம நேரிய அல்லது லீனியர் அப்படினு சொல்லி சொல்றோம். X y யும் பவர்ல மதிப்பு இல்லனால ஒரு நேரிய சமன்பாடு, லீனியர் ஈக்குவேஷன் அல்லது லீனியர் ஃபங்ஷன் அப்படினு கொடுக்கறாங்க. இப்போ இந்த 1 by 2 அந்த பக்கமே வச்சிட்டு x மட்டும் ஈக்குவல் டு தாண்டி கொண்டு வா, சமக்குறியை தாண்டி கொண்டு வரப்ப வகுத்தல்ல வந்துரும் ஈக்குவல் டு 1 by 2. இது பாக்கறதுக்கு நமக்கு y is equal to x, y by x is equal to k ன்ற ஒரு ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. இந்த சமன்பாடு ஆக்சுவலா நேர் மாறுபாடு சமன்பாடு. இது வந்துட்டு ஒரு டைரக்ட் வேரியேஷன். அப்ப இங்க கேவுக்கு என்ன இருக்கு, கேவுக்கு இணையாக 1/2 இருக்கு. அப்ப இந்த 1/2 தான் விகித சம மாறிலி. இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதை பொறுத்து தான் மாறப்போகுது, கேன்றதை பொறுத்து தான் எத்தனை மடங்கு மாறுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் 1 இருக்கிறப்ப ஒய் என்னவாக இருக்கும் கண்டுபிடிப்போம், ஓகேவா? அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு கே இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு என்கிட்ட இருக்குது. இதில் எக்ஸுக்கு நான் 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கேக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் கேன்றது 1/2 அப்படின்ட்டு, ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸுக்கு 1 கொடுத்தோன்னா இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். ஸோ 1 × 1/2 ஈக்குவல் டு ஒய், 1/2 ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்யோட மதிப்பு 1 வந்து 2 அளவு பார்த்தீங்கன்னா 0.5 கிடைக்கும். அப்போ எக்ஸ் 1 இருக்கிறப்ப ஒய் வந்து 0.5 இருக்கு. எக்ஸ் 2 இருக்கிறப்ப அதே மாதிரி இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா கே வந்து 1/2, ஒய்க்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் கண்டுபிடிக்கிறோம், அதை தான் நம்ம எக்ஸுக்கு நம்ம 2 கொடுக்குறோம். இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் வகுத்தலருக்கு தாண்டி போகிறப்ப பெருக்கல் ஆகிடும், 1 × 2/2 ஆகிடும் ஈக்குவல் டு ஒய். 2 × 1 2/2 ஈக்குவல் டு ஒய். ஒய்யோட மதிப்பு 2 × 2 வகுத்தீங்கன்னா 1 கிடச்சிரும். அப்போ எக்ஸ் 2 இருக்கிறப்ப 1 வருது, பர் பாதி பாதியாக குறையுது. 1 வந்து அரைய பாதியாக குறைஞ்சிருச்சு, 2 அதில் பாதி 1 கிடச்சிருச்சு. அப்போ பாதி பாதியாக கேவோட மதிப்பு பாரு, அதோடைய மதிப்புகள் வகுக்கிறப்ப பாதி பாதி, பாதின்றதுனா அரை, 1/2 தான் பாதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஓகேவா? ஒரு 1 பாதி தான் 1/2. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ 3க்கு போட்டிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, 3ல் பாதி என்ன 1.5, 4ல் பாதி என்ன 2, 5ல் பாதி என்ன 2.5. ஏன்னா 5 / 2 வகுக்கிறப்ப 2.5 வரும். 6ல் பாதி 3, 7ல் பாதி வந்துட்டு 3.5, 8ல் பாதி 4, 9ல் பாதி வந்து 4.5. பாதி பாதியாக பாதி பாதியாக எடுக்கிறோம், செக் பண்ணி வேணால் பாருங்கள். உதாரணத்துக்கு 7 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கே இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் தான் நம்முடைய மதிப்பு. கேவோட மதிப்பு 1/2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம், 7 கொடுக்குறோம். இந்த 7 வகுத்தல் இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 1 × 7/2 ஈக்குவல் டு ஒய். 7 ஒன்றையும் பெருக்குனா 7/2 ஈக்குவல் டு ஒய். 7 நீங்கள் 2 வகுத்தீங்கன்னா 2, 3, 6, 1 வரும். நம்பர்லாம் புள்ளி வச்சு 0 போடு, 2, 5, 10. ஸோ அப்போ 3.5 நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா,
இந்த கலகம் முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. X ஓட மதிப்பு 9 தான் இருக்கறப்ப y என்னன்னு கேக்குறாங்க. X ஓட மதிப்பு 9 இங்க தான் இருக்கு. X ஓட மதிப்பு 9 தான் இருக்கறப்ப y ஓட மதிப்பு 4.5. அப்ப அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு x மதிப்பு வந்து 9 தான் இருக்கறப்ப y என்ன வரும்னு கேக்குறாங்க. ஃபார்முலா வந்து k = y/x. K இது 1/2 y தான் கண்டுபிடிக்கணும். y/x க்கு 9. 9 இந்த பக்கம் வரப்ப வகுத்தல் இருந்து தாண்டி போறப்ப பெருக்கல் ஆயிடும். அப்ப 9 பெருக்கல் 1/2 ஈக்குவல் டு y னு வந்துரும். 9 1 9/2 ஈக்குவல் டு y. 9 2 ஆல வகுத்தீங்கன்னா 4.5 னு வரும். இது முதல் கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது என்ன கேக்குறாங்க, y 7.5 இருக்கணுமா? y 7.5 இருக்கறப்ப x க்கு என்னன்னு கேக்குறாங்க. 7.5 எல்லாம் இல்ல, வெறும் 4.5 தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட் அதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். அப்ப y க்கு 7.5 இருக்கிறப்ப x என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன, k இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். கேன்றது 1/2 ஈக்குவல் டு 7.5/x. இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸும் 1 பெருக்கினா 1 × x/2 வரும், ஈக்குவல் டு 7.5. 2 இந்த பக்கம் போனப்ப 1 எக்ஸும் எக்ஸ் ஆகிடும், 7.5 × 2 வந்துடும். இப்போ எக்ஸோட மதிப்பு 2 × 5 = 10, 2 × 7 = 17, 15.0 வந்துடும். புள்ளிக்கு அப்புறம் 0 மட்டும்தான் இருக்குன்னா அதை போடவே தேவையில்லை. எக்ஸோட மதிப்பு 15. அப்போ எக்ஸோட மதிப்பு 15னா ஒய்யோட மதிப்பு நம்மக்கிட்ட 7.5 இருக்கு. ஸோ இதையும் பாக்ஸ்குள்ளே சேர்த்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மதிப்புக்கு நம்ம படம் போட ஆரம்பிக்கலாம். எக்ஸ் 1 to 15 வரைக்கும் போகுது. ஸோ எக்ஸுக்கு ஒரு கோடு போட்டு 1 to 15 எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸோட கோடை நான் கீழே எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கே மைனஸ் மதிப்புகளே இல்லை, அதனால் ஒரு பக்கத்துக்கான படத்தை காட்டினா மட்டும் போதும். ஒய்யோட மதிப்பும் அதே மாதிரி 7.5 வரைக்கும் போகுது. ஒய்க்கு மேலே படம் போட்டுருங்க. ஸோ இங்கே இருந்துட்டு 7.5க்கு நீங்கள் படம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை நம்ம எக்ஸ் டேஷ்னு எடுத்துக்கிறோம், இது நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், இது நம்ம ஒய் டேஷ்னு எடுத்துக்கிறோம், இது நம்ம 0 எடுத்துக்கிறோம். அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ எக்ஸுக்கும் 1, 2, 3, 4 வந்து 15 வரைக்கும் கொடுங்க. ஒய்க்கு அதே மாதிரி 1, 2, 3, 4 வந்துட்டு 8 வரைக்கும் கொடுங்க போதும், ஏன்னா 7.5 தான் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்பர்லாம் எழுதிட்டிங்கன்னா அந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம மதிப்புகளெல்லாம் நம்ம படத்தில் போடலாம். ஃபஸ்ட்டு மதிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மதிப்பு 1, x1, y0.5. எக்ஸுக்கு 1 வந்து இந்த இடத்துல இருக்குது. 0.5 ஒயில் பார்த்தீங்கன்னா 0 to 1 நடுவில் இருக்குது. 0.5 பாதி தூரம், ஏன்னா 0 to 1 பாதி தான் 0.5. அப்போ அந்த நடுவில் இருக்க இந்த புள்ளி தான் நமக்கு 1, 0.5. அடுத்து என்ன இருக்குது, 2, 1 இருக்குது. 2 இங்கே இருக்குது, 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம 2, 1 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்குது, 3, 1.5. 3 இங்கே இருக்குது, 1.5 இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம 3, 1.5 எடுத்துக்கலாம். கரெக்டாக எழுதிக்கோங்க, 1.5. அப்புறம் என்ன இருக்குது, 4, 2. 4 2 சந்திக்கிற இடம் இந்த இடத்துல தான் இருக்குது. 2 இந்த பக்கம் இருந்து வரும், 4 கீழேருந்து வரணும். ஸோ இது 4, 2. அப்புறம் 5, 2.5 இந்த இடத்துல இருக்குது. இது நமக்கு 5, 2.5. 6, 3 அது இந்த இடத்துல இருக்குது. இது நமக்கு 6, 3 வரும். 7, 3.5 இந்த இடத்துல இருக்குது. இது நமக்கு 7, 3.5. 8, 4 இந்த இடத்துல இருக்குது. 9 இது எழுதிக்கோங்க, 8, 4. 9, 4.5 இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம 9, 4.5 எழுதிக்கலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 10 நான் மதிப்பில் டைரெக்டாக 15 போயிடலாம். 15, 7.5 பார்த்தீங்கன்னா 15 இங்கே இருக்குது, 7.5 7 to 8 நடுவில் அது இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வரும், இங்கே புள்ளியாக வரும். நம்ம புள்ளி வச்சுட்டு 15, 7.5. இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போடணும், ஏன்னா இங்கே வேறுபாடு நேர் மாறுபாடுகளை தான் இருக்குது. அதனால் இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போடும், கண்டிப்பாக இணையும். இல்லைனா நீ புள்ளி வைக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கன்னு அர்த்தம். இப்போ நமக்கு 15 to 7.5 தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேள்வி இருக்குது. ஒரு கேள்வி வந்துட்டு
எக்ஸு 9 எனில் ஒய்யை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு 9, எக்ஸு 9க்கு ஒரு லைன் போடுங்க ஃபஸ்ட்டு. எக்ஸு 9ன்றதுக்கு லைன் இங்கே இருக்குது, இந்த இதை ஒட்டி ஒரு லைன் மேலே வரைங்க. எக்ஸு 9 அணில் ஒய்யோட மதிப்பு, அதுக்கு ஒய்யோட மதிப்பு இணையிற மாதிரி ஒரு போடுங்க, அது உங்களுக்கு கரெக்டாக 4.5 கிடச்சிருக்கு. ஸோ 9,4.5. அடுத்தது ஒய் வந்து 7.5, ஆமாம். ஸோ ஒய் வந்து 7.5னா 7.5 ஒய்யில் இங்கே இருக்க மதிப்பு, இதுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க. இது எங்கே வந்து எக்ஸில் அடைஞ்சிருக்குன்னா கரெக்டாக இந்த புள்ளிக்கு நேராக இங்கே ஒரு கோடு போடுங்க, ரெண்டு மதிப்பும் இணையும். அப்போ 15,7.5 கிடைக்கும். இதை போட்டுட்டு மறக்காமல் இதோடைய அலகுகள் எழுதுங்க. அலகுகள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸில் ஒரு ஒரு மதிப்பும் 1, 2, 3, ஒரு சென்டிமீட்டர் ஒரு அலகு தான், 0க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 2, 1, 1 தான் மாறுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸு 1 சென்டிமீட்டர்ன்றது 1 யூனிட்னு எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு ஒரு நம்பராக மாறுது. ஒய் ஆக்சிஸும் அப்படி தான் மாறுது, ஒய் ஆக்சிஸ் இது ஈக்குவல் டு எல்லாம் 1, 2, 3னு மாறுறதுனால இதுவும் 1 சென்டிமீட்டர் என்பது 1 யூனிட் அப்படின்னு எடுக்கிறோம். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் என்பது 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் என்பது 1 அலகு அப்படின்னு எழுதணும். இந்த கேள்வி இவ்வளோதான், சின்னதாக ஒரு கேள்வி தான், ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம்மம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.